ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வகுப்பு 4 பாடம் தமிழ், தலைப்பு செயல்பாடு. இன்றைக்கி நம்ம புக்கில் இருக்கக்கூடிய செயல்பாடை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே உங்களுடைய தமிழ் டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க, அதில் பேஜ் நம்பர் 27 எடுங்க. இப்போ பாருங்க, செயல்பாடு: படத்தை பார்த்து நீங்களும் வர்ணித்து எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளாம் என்ன பண்ண போகிறோம்? வர்ணித்து எழுத போகிறோம். இந்த பிக்சர்ஸை நல்லா பாருங்கள், பார்த்துட்டு இதை நம்ம எப்படி வர்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம். வர்ணித்தல் அப்படின்னா ஒன்று இன்னொன்று கூட ஒப்புமைப்படுத்தி சொல்கிறது. நம்ம போன லெசனில் படித்தோம் இல்லையா, இந்த மலைகள்லாம் வந்து யானைகள் மாதிரி கம்பீரமாக நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போது மலைகள் வந்து இன்னொரு பொருள் கூட ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி மதிமுகம், மதினா என்னது? நிலா. நம்மளுடைய முகம் நிலா போல் இருக்கா? இல்லை. ஆனால் ஒரு அழகுக்காக, நிலா எப்படி அழகாக இருக்கோ அதனால் அவங்களுடைய முகத்தை நிலாவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ அதே மாதிரி இது ஒன்று ஒவ்வொன்றத்தையும் நம்ம ஒவ்வொன்றத்துக்கு கூட ஒப்பிட்டு வர்ணித்து இந்த இடத்துல எழுத போகிறோம் சரிங்களா. சரி, ஃபஸ்ட்டு எப்படி வர்ணிக்கலாம்? ஒரு கார்கால மாலை பொழுது அது. நல்லாயிருக்கா? தொடர் பாருங்கள். ஒரு கார்காலம், கார்காலம்னா மழைக்காலத்து மாலை நேரம் அது சரிங்களா. ஒரு கார்காலத்து மாலை பொழுது அது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்துனே அந்த சென்டென்ஸ் இங்கே நம்ம எழுதிக்கலாம். ஒரு கார்காலத்து, ஓர் கார்காலத்து மாலை பொழுது அது. மாலை பொழுது அது சரிங்களா. சூரியன் மேற்கு திசையில் மறையத் தொடங்கியது இல்லையா. நீங்கள் மாற்றி கூட எழுதலாம் இல்லையா. சூரியன் உதிக்க தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அப்படின்னா காலை பொழுது அப்படின்னு நீங்கள் மாற்றிக்குவீங்க சரியா. நான் ஈவினிங் டைம்ன்றதுனால சூரியனை மறைய வச்சிடுறேன். சூரியன் மேற்கு திசையை நோக்கி மறையத் தொடங்கியது. சூரியன் மேற்கு திசையை நோக்கி மறையத் தொடங்கியது. போர் வீரரை போல காட்சியளிக்கும் மலைகள் நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தன. போர் வீரனை போல காட்சியளிக்கும் மலைகள் நிமிர்ந்து நின்று கொண்டிருந்தன. இப்போ இந்த மலையை நான் எதிர்கூட சொல்றேன், போர் வீரர்கள் கூட கம்பேர் பண்றேன் இல்லையா. போர் வீரர்கள் போன்று மலைகள் நிமிர்ந்து காட்சியளித்தன. சூரியனின் ஒளி கதிர்கள் மலையின் பின்பக்கத்தில் ஒரு அழகிய வண்ணத்தை ஏற்படுத்தியது. சூரியனின் ஒளிக்கதிர்கள் ஒளிக்கதிர்கள் என்னது? வெளிச்சம் இல்லையா. சூரியனின் ஒளிக்கதிர்கள் நான் என்ன சொன்ன நானே மறந்துட்டேனே. சூரியனின் ஒளிக்கதிர்கள் மலையின் பின்னால் ஒரு வண்ணத்தை ஏற்படுத்தியது. போட்டுக்கலாமா? வண்ணத்தை ஏற்படுத்தியது
அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க யானை இருக்கு, ஒட்டகச்சிவிங்கி இருக்கு, மலை இருக்கு, குருவி இருக்கு. பாருங்க பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுது, ஒரு மேகத்தை போய் மேகத்துக்கிட்ட போய் நின்றுட்டு இருக்கு. மான் வந்து மேலே பார்த்துட்டு இருக்கு இல்லையா. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க, இதுல இருக்கக்கூடிய படங்களை வச்சு எப்படிலாம் வர்ணிச்சு எழுதலாம் அப்படின்றத யோசிச்சு நீங்களே ஒரு வர்ணிச்சு எழுதுங்க. நீங்கள் இதை தான் எழுதணும்னு கிடையாது, உங்களுக்கு எப்படி கற்பனை திறன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் தான் வர்ணித்து எழுத போகிறீங்க. இது வந்து உங்களுடைய கற்பனை திறனை அதிகப்படுத்துறதுக்காக மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எப்படிலாம் இந்த பிக்சரை வந்து வர்ணித்து எழுதணும்னு தோணுதோ அப்படிலாம் எழுதுனுங்க. தப்பாக எழுதினாலும் தப்பு கிடையாது, ஏன்னா இது உங்களுடைய கற்பனை, உங்களுக்கே சொந்தமான பேஜ் இது. நீங்கள் எவ்வளோ அழகாக கற்பனை பண்ணி எழுதுறீங்களோ அந்தளவுக்கு கற்பனை பண்ணி எழுதுங்க. நம்ம முயற்சி செஞ்சாதான் எதையுமே எழுத முடியும் இல்லையா. அதனால் ட்ரை பண்ணுங்கள், உங்களால் எவ்வளோ அளவுக்கு எழுத முடியுமோ அந்த அளவுக்கு எழுதுங்க. உங்களுடைய கற்பனை திறன் மேம்படும். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.